திருச்சி அருகே கண்டெடுக்கப்பட்ட ராக்கெட் லான்ச்சர் அமெரிக்கா கொரியா போரில் பயன்படுத்தப்பட்டது என திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் வருண்குமார் தகவல் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் தொகுதி அந்தநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள வட தீர்த்தநாதர் ஆலயம் கோவில் எதிர்ப்புறம் காவிரி படித்துறையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி ராக்கெட் லான்ச்சர் கண்டெடுக்கப்பட்டது. தண்ணீரில் மிதந்து வந்த அந்த பகுதியில் கரை ஒதுங்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அறிந்த ஜீயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ராக்கெட் லான்ச்சரை கைப்பற்றி திருச்சியில் உள்ள 117ஆவது இராணுவ முகாமிற்கு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து பேசிய மாவட்ட கண்காணிப்பாளர் வருண்குமார், இந்த ராக்கெட் லான்ச்சர் அமெரிக்க கொரிய போரில் பயன்படுத்தப்பட்டது என கூறியுள்ளார். நாகையில் காயமடைந்தவரை ஏற்றிய ஆம்புலன்ஸ் தள்ளியும் ஸ்டார்ட் ஆகாததால் ஊழியர்களிடையே உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வைரலாகி வருகிறது. நாகை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் என்பவருக்கும் அவரது உறவினரான நவீன் என்பவருக்கும் நேற்று இரவு தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் காயமடைந்த லோகேஷ் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் லோகேஷை பார்க்க வந்த அவரது உறவினரான ராஜாவை ஜெயக்குமார் என்பவர் தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த ராஜாவிற்கு முதல் உதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக ஓரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸில் ஏற்றியுள்ளனர். ஆனால் ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் ஆகாததால் ஊழியர்களிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவ்வழியாக வந்த விஜயின் தாவேகா கட்சியினர் ஆம்புலன்ஸில் இருந்து ராஜாவை இறக்கி தனது காரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். இதுகுறித்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.